ஹலோ அண்டர்பிரனர்ஸ், இப்போ உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய சேல்ஸ் பீப்புளெலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நல்லா சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நிறைய கஸ்டமர்ஸை நமக்கு அக்வயர் பண்ணணும். இதுதான் நம்ம எதிர்பார்ப்பு ஒரு ஆண்டர்பிரனராக. நிறைய ஆர்கனைசேஷனில் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு வழி இருக்குது. நான் எதிர்பார்க்குறபடி என்னுடைய சேல்ஸ் பீப்புள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, சேல்ஸ் கூடலை, சேல்ஸ் நிறைய வரலை அப்படின்ற ஒரு வழி இருக்குது. இதுக்கு நீ என்ன பண்ணுறீங்க? ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அமைச்சிட்டா வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நம்ம நாமினேட் பண்ணுறோம், அதுக்கு பே பண்ணுறோம். அவங்க போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வராங்க. எங்கள் டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டேன் சார், நீங்கள் ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறீங்க. ஆனால் சேல்ஸே இம்ப்ரூவ் ஆகலை. ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ் பண்ண ப்ரோக்ராமாக இல்லாததுனால வெறும் அவேர்னஸோடு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அந்த ட்ரைனர் பற்றி தப்பு கிடையாது, அவர் நல்ல அவேர்னஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ்க்கு அது சூட் ஆகாமல் இருக்கலாம். தேர்ஃபோர் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங்கை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.